உயர்த்தணும், விவசாயத்தை உயர்த்தணும், இதே தான் எங்கே பார்த்தாலும் ஒரு வந்து குரலாக ஒழிச்சிட்டு இருக்குது. ஆனால் அது எப்படி உயர்த்துறது, எந்த வகையான இப்போ சினிமாவில் சொல்கிறது எல்லாமே இயற்கை விவசாயம் பண்ணுறோம், பழைய விதைங்களை தேடி கண்டுபிடிச்சி முளைக்க வைக்கிறோம், இதெல்லாம் வந்து இது நடக்காத காரியம். பழைய தக்காளி பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு இருக்கும், அழுவி போயிடும். ஆனால் இன்றைக்கி தக்காளி 15 நாள் வரைக்கும் இருக்குது. வீட்டில் இருக்கிற லேடிஸ் எதை விரும்புவாங்க, இதை தான் விரும்புவாங்க. இயற்கை விவசாயத்தில் கூட சில குறைகள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து விவசாயம் எப்படி மாற்றணும், கவர்மெண்ட்டாக நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். நெல் கொள்முதல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குடோன் கொடவா கட்ட முடியாது. ஒவ்வொரு தடவையும் மலையில் மூட்டை மூட்டையாக நெல்லுங்க முளைச்சி 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 அப்படியே பயிராக மேலே மூட்டையிலேருந்து வரும்போதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 கொடுமையாக கோபம் வருது. ஆனால் தக்காளி பழம் வச்சுருக்கிறோமா, சாஸ் தயாரிக்கிற கம்பெனி கவர்மெண்ட் ஏற்படுத்தணும். எங்கள் ஊர் சைட்லாம் அதிகமாக சாமந்தி, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து, இந்த ரோஜாப்பூ எல்லாமே அதிகமாக வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சென்ட் தயார் பண்ணுற கம்பெனிங்க, தக்காளி சாஸ் தயார் பண்ணுற கம்பெனிங்க, மிளகா அரைச்சி வெளிநாட்டுக்கு, இந்தியாவில் மிளகா நிறையா வந்து வெளிநாட்டுக்காரங்க வாங்கிக்கிறாங்க. அந்த மிளகாத்தூள் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்பாடு ஏற்றுமதி பண்ணுறது, தேங்காயில் வந்து எண்ணெய் எடுக்கிறதா, அல்லது தேங்காய் இது பண்ணி ஸ்வீட் நிறையா தயார் பண்ணுறது, அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உருவாக்கி கொண்டுட்டு வந்தால் கவர்மெண்ட்டே வந்து இந்த பயிர் இந்த வருஷம் போடுங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த விவசாயத்தை மேலே கொண்டுட்டு வர முடியும். நெல் போட்டு கொண்டுட்டு வந்து குடோனில் அடுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு விவசாயி உட்காந்து அழுதுகிட்ருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட்டால் என்னத்த போய் விவசாயத்தை கொண்டுட்டு வர முடியும்? இன்றைக்கி ஒரே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று என்னன்னா, காலத்தின் மாற்றம், விவசாய நிலம் அதிக விலைக்கு போகுது. அது மட்டும் ரொம்ப 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 விவசாயி சந்தோஷப்படுற நிலமையில் இருக்கிறான். அது ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பாதி விவசாயி தற்கொலை தான் பண்ணிக்குவான். பாதி விவசாயம், விவசாய நிலங்கள் எல்லாமே நல்ல விலைக்கு போகுது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் விவசாயி இன்றைக்கி உயிரோடு இருக்கிறான். நான் விவசாயியோட பையன்னு ஒரு குழந்தை சொல்லுது, இல்லைன்னா அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க.